சிவரஞ்சினி. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அல்சர். அதுவும் இந்த சம்மர் சீசனில் வந்து அல்சர் பெயின் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அல்சர் பெயின் வந்து யார் யாருக்கு வரும், ஸோ இந்த அல்சர் பெயின் வந்தால் என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த அல்சருக்கான வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது யூஸ்வலாக. ஸோ நம்ம எப்படி மேக்ஸுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது அந்த மாதிரி அல்சருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா 8-1-8. காலையில் 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் 1 மணிக்குள்ளே சாப்பிடணும், இரவு 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். இதுதான் அதுக்கான வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வைஸ் ரொட்டீனாக நம்ம சாப்பாடு எடுத்துக்கும் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உணவு பாதைகளில் நம்ம உணவு பாதைகளில் வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்ற ஒரு அமிலம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உள்ளே வந்து நம்ம உணவு கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த அமிலம்னா நம்ம உணவு பாதையை போய் அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா புண்ணு வர ஆரம்பிக்கும், வயிறில் வந்து எரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தோன்ற சிம்டம்ஸ் என்னென்னா, வயிறு ஒரு மாதிரி, அது அந்த பெயினை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி எதுவுமே சாப்பிடவே முடியாது, சாப்பாடே வேணாம் அப்படின்ற சென்சேஷனை ஃபஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வாயில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு புண்ணு வர ஆரம்பிக்கும். ஸோ உதட்டுகளில், உதட்டு ஓரத்தில், நாக்கில் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து புண்கள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய புண்ணு உள்ளே இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், வெளில பேசும் போகும்போது நமக்கு ஸ்மெல் தானே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இது வந்து காமனான ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்கும். இந்த அல்சரை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும், சில பேருக்கு சாப்பிட்ட பின்னாடி பெயின் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஷியல் வந்து ஒரு அல்சரில். ரெண்டு விதமான அல்சர் இருக்கும், ஒன்று வந்து பெப்டிக் அல்சர், இன்னொன்று வந்து டியோடினல் அல்சர். அதாவது உணவு பாதையில் வரக்கூடிய ஒரு அல்சராக இருக்கும், இன்னொன்று உணவு பாதை மூலமாக வெளியில் வரக்கூடிய இந்த சிறுகுடல் பெருங்குடல் மூலமாக வரக்கூடிய ஒரு அல்சர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணலாம். இந்த அல்சருக்கு வந்து ஒரு கடவுளை வந்து ப்ரீஜியஸாக வந்து சொல்லுவாங்க. அதாவது சிவனை வந்து அல்சரோடு வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறாங்க அந்த காலத்தில் சித்தர்கள். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கடவுள், ஒரு தீபூதமாக வந்து அந்த சிவனை வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவருடைய அந்த கோபத்தை நம்ம தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நம்ம வந்து போய் என்ன நம்ம கொடுப்போம்னா, வில்வ இலைகளில் போய் அவருக்கு வந்து நம்ம மாலையாக நம்ம கோத்து போடுவோம். ஸோ அப்போ அந்த வில்வ இலைகளை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை, அந்த தீ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அணைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வில்வ இலைகளில் இருக்குது. ஜென்ரலாக வில்வ இலைக்கு வந்து 4000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய வில்வ இலைகளில் இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த அல்சரை பொறுத்த வரைக்கும் வில்வ இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு சிவனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம வில்வ இலைகளை யூஸ் பண்ணலாம் அல்சர் உள்ள பெயின் அப்படின்னா, வில்வ இலையை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைனா பவுடர் பண்ணி தேன் கலந்து சாப்பிடலாம். கஷாயம் பண்ண போகும்போது ஒரு பனங்கற்கண்டு போட்டு நம்ம கஷாயம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நிறைய பேர் வில்வ மணப்பாகு மாதிரி செஞ்சுக்கிறாங்க. வில்வ இலைகளை நல்லா தண்ணியில் நல்லா காய வச்சுட்டே இருக்கும்போது அதில் வந்து நம்ம வந்து கருப்பட்டியோ இல்லை பனை வெள்ளமோ போட்டுடும்போது அது ஒரு பாகு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அல்சரோட பெயின் வந்து ரொம்ப அதிகப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த அல்சர் வந்தவங்க ஜென்ரலாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்து நீர் காய்கறியை வந்து ஏதாவது நம்ம உள்ளே நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளரிக்காயை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள். ஸோ இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரிச்சல் வந்து நமக்கு கம்மியாகும். எப்படி எரிச்சல் கம்மியாகும் அப்படின்னா, வெள்ளரிக்காயில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்ன பண்ணும், நம்ம உணவு பாதைகளில் இருக்கக்கூடிய அந்த புண்களில் என்ன பண்ணும், இது போய் ஈரப்பதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு ஈரப்பதத்தையோட சென்சேஷனில் இருக்கும்போது அடுத்து நம்ம உள்ளே ஏதாவது ஒரு 1/2 hour ஒரு 15 minutes கழிச்சுட்டு நம்ம ஃபுட்டு ஏதாவது எடுக்கும்போது நமக்கு அந்த எரிச்சல் வந்து நமக்கு கம்மியாகும். அகெயின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சுட்டு கூட நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து வெள்ளரிக்காயை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோர் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மோர் வந்து சாதாரணமாக வெறுமன மோர் வந்து மதியான டைமில் மோர் அதிகமாக எடுக்கலாம். இளநீரில் வந்து பனங்கற்கண்டு போட்டு நீங்கள் எடுக்கலாம். மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் என்ன எடுக்கலாம்னா, சீரக தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சீர் அகம், ஸோ அகத்தை வந்து சீராக்குற ஒரு விஷயம்தான் வந்து சீரகம். அதனால் வந்து உள்ளே இருக்கக்கூடிய
அந்த வெப்பத்தையும் உள்ள இருக்கக்கூடிய புண்ணையும் வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ சீரகம் வந்து சாதாரணமாக நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கிட்டு நீங்கள் மார்னிங் வந்து அதை அப்படியே அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மார்னிங் ஒரு ஸ்பூன் நீங்கள் வாயில் அப்படியே நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்சர் பெயின் வந்து ரொம்பவே நமக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த அல்சரை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ காரமான உணவுப் பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, நான்வெஜ் வந்து ரொம்ப காரமாக எடுத்துக்கிறது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். தேங்காய் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கில் வந்து அல்சர் எதனால் வருதுன்னு பார்த்தா, அல்சருக்கான ரெமெடிஸும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Thank you.